ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் கிச்சன். இன்னைக்கு நம்ம யுவர் கிச்சன் சேனல்ல பார்க்க போற ரெசிபி சாரி புத்தலா. தீபாவளி அப்புறம் ஏதாவது ஸ்பெஷல் அகேஷன் இருந்தா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரு லிட்டர் பாலை நல்லா சுண்ட விட்டு அதுல ஏலக்காய் தூள், குங்குமப்பூ, அப்புறம் சர்க்கரை இதெல்லாம் போட்டு திக்கா கிரீமியான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. ப்ரெட்டை பொன்னிறமா கீழ டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நெய்யோட வாசனைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறமா வந்து அதை சுகர் சிரப்புல சோப் பண்ணி எடுத்துட்டு நம்ம காய்ச்சி வச்ச பால்ல கிரீமா காய்ச்சி வச்சிருந்தோம்ல அதை ஆட் பண்ணி மேலே நட்ஸ் எல்லாம் தூவி விட்டீங்கன்னா அவ்வளோதான் சாகி துக்கடா ரெடி. ஸோ இந்த சாகி துக்கடா எப்படி செய்யறதுன்னு டீட்டெயில்டா பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாகி துக்கடா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலை திக்கா காய்ச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதுல ஒரு லிட்டர் போல பால் ஆட் பண்றேன். இதுல வாசனைக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்றேன். இது கூடவே ஒரு 5-10 போல குங்குமப்பூ ஆட் பண்றேன். குங்குமப்பூ வந்து நல்ல எல்லோயிஷ் கலர் தரும். ஸோ நம்ம சேர்த்துன பாலுக்கு வந்து இது கரெக்டா இருக்கும். நம்ம சேர்த்துன பால் வந்து அடி பிடிக்காமையோ அதே மாதிரி பொங்காமையும் இருக்கிறதுக்காக அடிக்கடி நீங்க கலக்கி விடுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சும் குக் பண்ணலாம், இல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு கூட குக் பண்ணலாம். நாம சேர்த்துன 1 லிட்டர் பால் வந்து பாதியா குறைஞ்சிடணும். சோ அந்த மாதிரி திக்கா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம சேர்த்துன பால் எல்லாமே திக்கா காஞ்சிருச்சு. சோ இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நாம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே சுகருக்கு பதிலாக நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இன்னும் க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். இப்போ சுகர் கரைஞ்சதும் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அதோட இந்த மில்க் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கணும். இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். சுகர் சிரப் பண்றதுக்கு 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 4-5 குங்குமப்பூ கூட சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சு தண்ணி வந்து ஒரு கொதி வந்தாவே போதும். இதுக்கு வந்து நம்ம கம்பி பதம் எதுவும் பார்க்க வேண்டியது இல்லை. இப்ப சர்க்கரையெல்லாம் நல்லா தண்ணியில கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு கொதி கூட வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பிரெட்டை வந்து கீழ ரோஸ்ட் பண்ணிடலாம். சாகி துக்குடா பண்ணுறதுக்கு நான் இங்கே வீட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் மில்க் பிரெட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பிரெட்டோட 4 கார்னர்லேயும் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் பீசஸை கட் பண்ணி எடுத்துறேன். அடுத்து பிரெட்டோட சென்டரில் கட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி பீசஸா இருக்கணும். அடுக்கிற போது இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி கட் பண்ண சொல்றது. ஸோ ரிமைனிங் எல்லா பிரெட்டையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ண பிரெட் பீசஸ் எல்லாத்தையும் நெய்ல டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதுல நான் 2 டேபிள்ஸ்பூன் போல கீ ஆட் பண்றேன். நம்ம எவ்வளோ கீ ஆட் பண்ணாலும் சரி பிரெட் சீக்கிரமாக அந்த கீ அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அதனால நான் ஒவ்வொரு பேட்சஸ் போடுற போதும் எக்ஸ்ட்ரா 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கீ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச பிரெட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். பிரெட் வந்து சீக்கிரமாகவே கருகிரும். ஸோ சீக்கிரமாகவே அதை டோன் பண்ணி எடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த கீ ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் நார்மலாக தோசைக்கல்லையே வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பிரெட் எல்லாம் ஆயில நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம கீழே டோஸ்ட் பண்ணி எடுத்த பிரெட் எல்லாத்தையுமே வந்து சுகர் சிரப்பில் ஒரு டைம் சோக் பண்ணி எடுத்துருங்க. இந்த பிரெட் எல்லாமே ஒரு 2 நிமிஷம் மட்டும் சுகர் சிரப்பில் ஊறினாவே போதும், அப்புறம் எடுத்து வச்சிடலாம். இது எல்லா பிரெட்டையுமே இதே மாதிரி சுகர் சிரப்பில் சோக் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. சுகர் சிரப்பில் சோக் பண்ண எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதனால ட்ரெஸ்ஸிங் பண்ணால் மட்டும் போதும். 1 லிட்டர் பாலை நம்ம திக்காக காய்ச்சி வச்சிருந்த அந்த பால் கோவாவை வந்து இது மேலே ஆட் பண்ணிக்கலாம்.
பிரெட் ஆல்ரெடி நாம கீல ரோஸ்ட் பண்ணி சுகர் சிரப்ல சோக் பண்ணி எடுத்திருக்கோம். அது மேலேயே இந்த பால் கோவாவை ஆட் பண்ற போது அதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இதுக்கு மேல கார்னிஷிங்காக நான் வந்து பாதாம் அண்ட் பிஸ்தா ஆட் பண்றேன். பாதாமையும் பிஸ்தாவையும் நான் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சாகி டுக்கூடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த சாகி டுக்கூடா ரெசிபி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து ரெசிபி எப்படி வந்ததுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.